வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேர்ட்ஸ் ஃபார்மில் புதுசாக காக்டெயில் 10 பேர் ஆட் பண்ணுறேன். அதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட் ஃபார்முக்கு விசிட் பண்ணி காக்டெயில் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஃபார்மை சுற்றி பார்க்குறோம். நம்ம என்னென்ன காக்டெயில் வாங்கினோம், அதோட என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு. இவர் ஃபார்முக்கு தான் நம்ம காக்டெயில்ஸ் வாங்க வந்திருக்கோம். இவர் ஃபார்மை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு முரளி. இவரோட பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மதுக்கரைங்கிற ஊரில் இருக்கார். இவர் ஃபார்ம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மதுக்கரை மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. கொச்சின் டு சேலம் எல்என்டி பைபாஸ்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இவரோட ஃபார்ம் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸு, காக்டெயில்ஸு. ஆனால் இவர் காக்டெயில் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட காக்டெயில் பார்த்தீங்கன்னா 40 ப்ரீடிங் பேர் வச்சுருக்காரு. இவர்கிட்ட காக்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் 2000 இருந்து 20,000 வரைக்கும் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா மியூட்டேஷனுமே வச்சுருக்காரு. ஒரு 2-3 மியூட்டேஷன் மட்டும்தான் இவர்கிட்ட காக்டெயில் மியூட்டேஷன் இல்லை. இவர்கிட்ட என்னென்ன மியூட்டேஷன் காக்டெயில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிரே, கிரே பேஸ்டல், லூட்டினோ, லூட்டினோ பெய்டு, லூட்டினோ பேஸ்டல், லூட்டினோ பெர்ல், லூட்டினோ பெர்ல் பேஸ்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேஸு, ஒயிட் ஃபேஸ் பெர்லு, அல்பினோ, அல்பினோவில் கிளியர் பெய்டு, சேடில் பேக்கு, ஸ்பாட்டடு, பட்டர்ஃப்ளை, அல்பினோ பெய்டு, ஒயிட் ஃபேஸ் க்ரீம் க்ரஸ்ட்டு, இது மாதிரி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. இவர் வந்து எனக்கு 5 வருஷமாக தெரியும். இவர்கிட்ட வந்து பேர்டு எப்போவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இவர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பேர்டோட குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் இவர்கிட்ட நம்ம பேர்டு எடுக்கலான்னு வந்திருக்கோம். இவர் பார்த்திங்கன்னா காக்டெயில் எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. எதுவுமே குரூப் ப்ரீடிங் போடலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இவருக்கு கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 3 to 1.5 அந்த சைஸ் தான் கேஜ் சைஸ் கொடுத்துருக்காரு ஒரு பேருக்கு. ப்ரீடிங் பாக்ஸ் வந்து வெளியே மாட்டியிருக்காரு. ப்ரீடிங் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே மாட்டியிருக்காரு. அதுவும் நம்ம நார்மலாக மாட்டுறத பெரிய சைஸில் மாட்டியிருக்காரு. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா எப்போவுமே 4 chicks குறைவில்லாமல் இறங்கும் அப்படிங்கிறாரு. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3 clutch எடுக்கிறாரு. வருஷத்துக்கு 2 to 3 months ப்ரீடிங் பேருக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு. எப்படி ரெஸ்ட் கொடுக்குறாருன்னா மேலும் ஃபீமேலே பிரிச்சுட்டு இதுக்குன்னே ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ், பெரிய கேஜ் வச்சுருக்காரு. அதில் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக விட்டுட்டு 2 to 3 months அது ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ்லேயே வச்சுருந்து அதுக்கப்புறம் ப்ரீடிங் கேஜுக்கு மாற்றி ப்ரீட் பண்ணுறாரு. இவர் காக்டெயில் வச்சுருக்கிற கேஜ் எல்லாமே மெஸ்ஸில் செஞ்ச கேஜ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இம்போர்ட்டட் கேஜ் எதுவுமே யூஸ் பண்ணல. மெஸ்ஸில் தான் காக்டெயிலுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. காக்டெயிலுக்கு மெயினாக என்ன ஃபுட்டு கொடுக்குறாருன்னு பார்த்திங்கன்னா தெனை, ஊற வச்ச கோதுமை, ஊற வச்ச சுண்டல், பச்சை சோளக்கருது, ஸ்ட்ரைப்டு சன்ஃப்ளவர் சீடு, இது மாதிரி தான் அதுக்கு ஃபுட்டாக கொடுத்துட்ருக்காரு. இவர்கிட்ட காக்டெயில் சிக்ஸ் வாங்கணுன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இவர்கிட்ட புக் பண்ணி வைக்கணும். பேர்டு ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இவரோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு காக்டெயில் சிக்ஸ் தேவைப்படும் போது அவரை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க. இவரோட ஃபார்ம் எங்கே இருக்குன்னு இன்னொருக்கா சொல்கிறேன். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கொச்சின் டு சேலம் எல்என்டி பைபாஸ் ரூட்டில் பார்த்திங்கன்னா மதுக்கரைங்கிற ஏரியாவில் இருக்கார். இவர் ஃபார்ம் இருக்கிறது மதுக்கரை மார்க்கெட்டுக்கு பக்கத்தில். அந்த எல்என்டி பைபாஸ் ரூட்டிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இவரோட ஃபார்ம் இருக்குது. நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஃபின்ச்சஸ் நெஸ்டில் இருந்து எக்கையும் சிக்ஸையும் தூக்கி வெளியே போடுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இவர்கிட்ட நம்ம சிக்ஸ் வாங்கும்போது நேரடியாகவே அவர் ஃபார்முக்கு விசிட் பண்ணி நம்ம சிக்ஸை வாங்கிக்கலாம். அப்படி ஃபார்முக்கு போக முடியாத பட்சத்துக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 9 காக்டெயில் சிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கோட ஏஜ் பார்த்திங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆனதுலேருந்து 1 to 2 months ஆகுது. இன்னும் அவர்கிட்ட 5 காக்டெயில் நம்ம புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எல்லாமே பேரண்ட்டு கூட இருக்குது. அதுக்கு இன்னும் 10 to 15 ஆகும்னு சொன்னார். அதை நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் சிக்ஸ் எப்போ சேல் பண்ணுவார்னா பேரண்ட்டுக்கிட்ட இருந்து நல்லா செல்ஃபீடு எடுத்து பிரித்ததுக்கப்புறம் தனி கேஜில் போட்டு 10 to 15 கேஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நல்லா செல்ஃபீடு எடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இவர் சேல் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இவர் சேல் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம வாங்கின காக்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற காக்டெயில்ஸ் தான் நம்ம வாங்கிட்டு வந்த காக்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தோம்னா லூட்டினோ, நார்மல் லூட்டினோ தான். இது கன்ஃபார்ம் மேல் ஃபீமேலோடவே நமக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாரு. லூட்டினோவில் 2 பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன்.
அடுத்தது பார்த்தோம்னா லூட்டினோ பெர்ல் பேஸ்டலில் ஒரு ஃபீமேலு, அதே கிரே பேஸ்டலில் ஒரு மேலு, அது மாதிரி ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் லூட்டினோ பெய்டில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன மேல் ஃபீமேலான்னு தெரியாது, டிஎன்ஏ போடணும். அடுத்தது நம்ம வாங்கிட்டு வந்த காக்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபேஸ் மேலு ஒயிட் ஃபேஸ் பெர்லு அப்படி ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் பெர்ல மேல் ஃபீமேல் அப்படி ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தம் நாலு பேர், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நம்ம லூட்டினோ பெய்டு அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாம் எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் என்னென்ன புக் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லூட்டினோ பேஸ்டலில் ஒரு பீஸு, லூட்டினோ பெர்ல் பேஸ்டலில் ஒரு பீஸு, ஃபான் பேஸ்டலில் ஒரு பீஸு, அல்பினோ கிளியர் பெய்டில் ஒரு பீஸு, லூட்டினோவில் ஒரு பீஸு, மொத்தம் அஞ்சு பீஸ் வந்து நம்ம புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுனா 10 to 5 நாளில் நம்ம கைக்கு வந்துடும். நம்ம எடுத்துகிட்டு வந்த 9 பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக 18,000 ஆகுது. இதில் வந்து நான் பிரித்து சொல்லலை. என்ன காரணம்னா, கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம காக்டெயில் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, அதனால் ஒவ்வொரு பக்கம் ரேட்டு தாறுமாறாக போயிட்டுருக்கு. நம்ம பிரித்து சொன்னோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம மொத்தமாக 18,000 எடுத்துகிட்டு வந்தோம் 9 பீசஸ்ஸு. மற்ற 5 பீஸும் புக் பண்ணிட்டு வந்திருக்கோம், இன்னும் நம்ம அமௌண்ட்டு கொடுக்கல. நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா காக்டெயில் செட் பண்ணுறக்காக கேஜ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம். எல்லாம் மெஸ் கேஜ் தான். சைஸு பார்த்திங்கன்னா 3x1.5 தான் கொடுத்துருக்கோம். அந்த கேஜ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு 5 days வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நான் காக்டெயிலாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.